பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி ஒருவன் சுரேஷ் தம்பி வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். தனி ஒருவன் சுரேஷ்ங்கிற பேரில் இந்த யூடியூப் சேனல் இருக்குது. அதே மாதிரி சகோதரர் சிஎம்எல் ஜான்சன், அதே மாதிரி என்னுடைய நண்பர் ஏதாச்சும் சை காளிதாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய காசிமயன் சகோதரர், அதுக்கப்புறம் ஐயா செல்வம் பழனிசாமி, அப்புறம் தம்பி லுக்கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய தம்பி கோகுலு, இந்த மாதிரி நல்ல பொதுநல சிந்தனை உடைய யூடியூபர்ஸ் வந்து ஒரு 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 வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். இவங்க எல்லாருமே தொடர்பில் தான் இருக்கோம். அப்போ தொடர்பில் இருந்தாலுமே தனித்தனியாக செயல்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு யூனிட்டியாக சேர்ந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தம்பி சுரேஷ் வந்து ஒரு ஐடியா சொன்னான். சரி, ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். டெலகிராமில் வந்து ஒரு 200,000 வரைக்கும் நண்பர்களை இணைக்க முடியும்னே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு 500 பேர் வரைக்கும் இணைக்கலாம், முகநூல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வரம்பே இல்லாத அளவுக்கு அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த 3 வலைதளங்களையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து குழுக்களை வந்து நம்ம உருவாக்கி மக்களுக்கான தேவைகளை நம்ம எளிமையாக கடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், சரி அது ஓகே, அது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு அதே மாதிரி தம்பிகிட்ட சொன்னேன். சரி, அந்த முயற்சி நீயே பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன். சரிண்ணே, அதை குறித்து விழிப்புணர்வு வீடியோவை நீங்கள் ஒன்று பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டால், நம்ம அதன் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். பொதுவாகவே மக்களுக்கான அடிப்படை தேவைகள், சட்டங்கள், திட்டங்கள், அரசு கொண்டு வரக்கூடிய நல்ல நல்ல பயன்கள் எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகிறதா ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இவ்வளவு இணையதள வசதிகள் இருந்தும் மக்கள் எதை விரும்பி பார்க்கணுமோ அதை விரும்பி பார்க்காம, எதெல்லாம் தேவையில்லையோ அதை விரும்பி பார்க்கறதுனால அந்த விழிப்புணர்வு அவார்ட்னஸ் வந்து மக்கள் மத்தியில் போய் சேருவது மிகவும் கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த முயற்சி பண்ணி இவ்வளோ ட்ரை பண்ணி நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போகணுங்கிற கட்டாயத்துக்கு நம்ம இருக்கிறனால நம்ம இந்த சேவையை செய்கிறோம். இதில் குறிப்பாக நான் அன்பு நண்பர்கள்ட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குழுக்களில் நம்மளோட லிங்க் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் அதில் இணைஞ்சிக்கலாம். இணைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப வெகுவாக எங்களுடைய தொடர்பு எண்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, சரி சகோதரர் வந்து நம்ம தொடர்போட்டு உடனே நம்மளோட தேவைகளை சின்ன சின்ன தேவைகளுக்கு உடனே அழைச்சி நம்ம பேசணுங்கிற மனநிலைக்கு வந்துடுங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, காலையிலேருந்து இரவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வந்த முடியுமே இருக்குது. அதனால தான் கொஞ்சம் நான் தம்பிகிட்ட சொன்னேன், கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் தம்பி வந்து இல்லைண்ணே அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா, சரி அதனால சரி நம்ம ஒத்துக்கிட்டோம். இப்போ நமக்கும் குடும்பம் இருக்குது, அந்த குடும்ப சூழ்நிலை வேலைகள் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் பொதுநலம்ங்கிறது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் சட்டத்திட்ட விழிப்புணர்வு அரசு கொண்டு வர நலத்திட்டங்களை உங்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் காலையில் எழுந்த உடனே நம்ம சகோதரிகிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பேசணும், இல்லை டவுட்டு கேட்கணும்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து ஃபோன் பண்ணுறதுனால ஒரு சில நேரங்களில் சலைப்பும் தட்டிடுது, என்னடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சலப்பு தட்டுற மாதிரி ஆயிடுது. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, யாரையும் நிராகரிக்கும் நோக்கத்திற்காக சொல்லலை. மனிதர்கள் அப்படின்னா பல வேலைகள், பல பிரச்சனைகள், தனக்கான குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இது மாதிரி நிறைய இருக்குது. அதில் மத்தியில் தான் இந்த பொதுநல வேலைகள் செஞ்சுட்ருக்கோம். அதனால் உங்களுடைய தேவைகள் என்பது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அதனால் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேள்விகளாக கேட்கும்போது யாரோ ஒரு நபர், இப்போ ஒரு 5-6 பேர் நாங்கள் குழுவில் வந்து அட்மினாக இருக்கோம் அப்படின்னா, அவங்க யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கேள்விகளை பார்க்கும்போது நிச்சயம் பதில் தந்துடுவாங்க. அது ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், எப்போ அந்த பதில் கேள்விகள் பார்க்கப்படுதோ அப்போது பதில் கிடைக்கணும். அதனால் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலையில் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சமூகத்துக்காக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்களை நம்மளால் பண்ண முடியும். அதனால் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த 3 குழுக்களுடையும் இணைப்பும் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். பொதுவாகவே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, பொதுநலம் சார்ந்த உறவுகள் நீங்கள் நிறைய பேர் இணைஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ சுய தேவைகள் நிறைய பேருக்கு இருக்குது, சுய தேவைகள் உள்ளவங்க அதில் இணைஞ்சிறது பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நம்மை போல் நிறைய பேரும் பயன்பட்டால் தேவலை அப்படின்னு நினைக்கிற மனநிலை இருக்கணும். செல்ஃப் யூஸ் இல்லாமல் கொஞ்சம் இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள நபர்களாக நீங்கள் இந்த குழுவில் இணைஞ்சிங்கன்னா இன்னும் கூடுதலான தகவல்களை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ சுரேஷாக இருக்கட்டும், இல்லை நானாக இருக்கட்டும், நண்பர் காளியாக இருக்கட்டும், இல்லை யாரோ ஒருத்தர் வந்து இப்போ செல்வம் பழனிசாமியாக இருக்கட்டும், காசிமயனாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய தகவல்களை அவங்க யூடியூப் சேனலில் போடுறாங்க அப்படின்னா அந்த தகவலை உங்களோட நிறுத்திக்கக்கூடாது, அடுத்து உங்களுக்கு நட்பு ஓட்டங்களுக்கு அதை கடத்தணும். பொதுவாகவே ஒவ்வொரு யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் இன்னொரு யூடியூப்னோட சேர்ந்து இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமானம் அவங்களோட வருமானம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. பொதுவாகவே இதுவரைக்குமே நானே தனிப்பட்ட முறையில் ஒரு 4 யூடியூப் சேனலை உருவாக்கி நிறைய நண்பர்களை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். நமக்கிட்ட இருக்கக்கூடிய தகவல் கொஞ்சம், நம்முடைய சார்ந்த உறவுகிட்ட இருக்கக்கூடிய தகவல் நிறைய. அதனால் எல்லாருக்கிட்ட இருக்கக்கூடிய தகவல் இந்த பொது வழியில் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தினால தான் நாம் இதை செஞ்சிட்ருக்கிறோம். அதனால் தயவுசெய்து யாரும் இந்த சேவைகளை மிஸ்யூஸ் பண்ணாத அளவுக்கு உங்களை வேண்டி விரும்பி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் வரக்கூடிய நன்மை தீமை இது ரெண்டும் இருக்கும். இது ரெண்டுக்கும் வந்து நிச்சயமாக நாங்கள் பொறுப்பேற்க ஒருபோது முடியாது. அது உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் அமையும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ வழியாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இணையக்கூடிய உறவுகள் நீங்கள் மிகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் டேட்டா வந்து நீங்கள் ஒருத்தர் வந்து சேவ் பண்ணிக்கிறீங்க. பொதுவாகவே இணையத்தில் நம்ம
நம்ம எல்லோரும் ஒரு இடத்துல கூடும்போது நிறைய தகவல்கள் வெளியில் விடும்போது அது ஒவ்வொருத்தருக்கு பிரச்சனையாக வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன தேவையோ அதற்காக மட்டும் நீங்கள் அதை பயன்படுத்துனீங்கன்னா பிரச்சனை எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் நான் இந்த காணொலி வழியாக உங்கள்கிட்ட சொல்லிக்கலை விரும்புகிறேன். ஸோ இந்த தகவல் வந்து இந்த சமூகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பகிருங்க. மீண்டும் நல்ல தகவலோடு நாம் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.